எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. சோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சோகமான விஷயத்தை சொல்லணும் மக்களே. இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, நம்மளோட ரிங் லைட் வந்து பிஞ்சு போச்சு, என்ன பண்றதுனே தெரியல. சோ இன்னைக்கு நம்ம வந்து லைட் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சோ ஓட்ட வரசல் ஒரிஜினல் கலர் எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிரும். சோ இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்ம வந்து சீக்கிரமாவே இந்த லைட்டை ரிப்பேர் பண்ணுவோம், இல்லனா புது லைட்டை வந்து வேற ரீப்ளேஸ் பண்ணுவோம். சோ எஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிக் பாஸ் தான், அதான் உள்ள வந்து நாடகங்கள் பல விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலயும் ஒருத்தர் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அதெல்லாம் நம்ம இங்க வந்து டீடைலா பார்க்கலாம். சோ வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ மக்களே. வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. ஐ திங்க் நம்ம டே 2 அண்ட் டே 3 கவர் பண்ணல நினைக்கிறேன். இன்னைக்கு டே 4 வந்துருச்சு. சோ எஸ் டே 2 வந்து வழக்கம் போல டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி வச்சு பாத்துட்டே இருப்பாங்க சொல்லுங்க. டாஸ்க் கொடுத்து சண்டையை மூட்டி எல்லாத்தையும் கிளப்பி விட்டாதானே உண்டு. சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் நம்ம எல்லாருமே வழக்கம் போல பாக்குற மாதிரி அவங்களுடைய பர்சனல் ஸ்டோரி, அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்டோரிய சொல்றதுதான். சோ அந்த இதுல வந்து நம்ம இசைவாணி அண்ட் சின்ன பொண்ணக்கா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்டோரி சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இங்க ஒருத்தர் கேட்காமயே வெளியில உட்காந்து அவர் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருந்தாரு. அது யாரு? இப்போ இத பாத்துட்டு நாம என்ன பண்ணணும்? நாம என்ன அழுகணுமா? எல்லாரும் அழுதுருங்க மக்களே. எனக்கு அழுக வரல, நான் வேணா என் கண்ணை குத்திக்கிறேன், நீங்க எல்லாம் அழுதுருங்க. அதுக்காக நீங்க அழுக கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க நீங்க அழுவீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. இல்ல சார். ஓ சாரி. டே அழுட எருமை மா. அண்ட் இன்னொரு விஷயம் மக்களே, ஒருத்தர் கஷ்டப்படும் போது பார்த்து சிரிக்கிறியே சாரு, இதெல்லாம் நல்ல விஷயமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் இருந்தாலும் எஸ் தப்பு தான். ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அழுறத பார்த்து நம்ம சிரிக்க கூடாது. நான் அவ்வளவு மோசமானவ இல்ல மக்களே. பட் இருந்தாலும் அவர் கஷ்டம்னு சொல்றதெல்லாம் என்னன்னு பாருங்களேன். கூட அவசர அவசரமா கிழந்து அது கொஞ்சம் எதுவுமே பண்ணல. எல்லாமே நடிப்பு மக்களே. பிக் பாஸ் குள்ள வந்துட வேண்டியது, அப்புறம் இந்த சென்டிமெண்ட்டுக்காக மக்கள் மனசுல கொஞ்சம் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்கப்புக்கு அம்மா ஸ்டோரி அப்பா ஸ்டோரின்னு சென்டிமெண்ட் எல்லாம் அடிச்சு விட வேண்டியது. அவங்க அவங்க உள்ள எவ்வளவு ஃபீல் பண்ணி எமோஷனலா சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் ஸ்டோரியை கேட்டதுல இருந்து கடுப்பு தான் மக்களே ஆகுது. நான் தான் லேட்டி எல்லா ட்ரோலர்ஸும் ஏற்கனவே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா கிடையாது, பெரிய படிப்பு விசேஷம் கலாட்சேத்ரா. எங்க அம்மா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்துறாங்க. எங்க அம்மா ஆங்கிலம் பேசினா அப்படி இருக்கும் கேக்க. இல்ல எனக்கு புரியல, நிஜமாலே புரியல. அவங்களுக்கு வந்து எல்லா விதமான டேலண்டும் இருக்கான். சரி நல்லது, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, இபி பில் கட்ட தெரியாது, கடைக்கு போக தெரியாது, தெருமோனிக்கு போக தெரியாது, என்ன என்னென்ன கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. எதையோ ஒன்ன பண்ணணும், அந்த அரை மணி நேரம் ஷோ இல்ல ஒரு மணி நேரம் ஷோல பாதி நேரம் நம்ம மூஞ்சியே காட்டணுங்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்றாரு பாத்தீங்களா மக்களே. சோபா முடியல. ஓ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. அப்படியே பெட்ல படுத்துட்டு தூங்கவே பாத்துட்டே இருப்பாக்கு. ஏய் லிசன் லிசன் காம் டவுன் காம் டவுன். வெளிய போய் அவளுடைய என்னால முடியல கோபால், என் கண்களில் கண்ணீராக வருகிறது. நீங்களும் அழுதுருங்க மக்களே. இதை விட ஒரு எமோஷனல் ஸ்டோரி சத்தியமா நீங்க கேட்டுக்கவே மாட்டீங்க. அழுதுருங்க. இந்த பரஜா இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. சோ கூடயே இருக்கணுமா வெளியில போயிட்டு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க முதல் வாரத்துல எலிமினேட் ஆகணும்ட்டு நான் சொல்லல. கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. காலையில ஏதோ ஒரு வீடியோல கூட நான் பார்த்தேன், இந்த சீசனுடைய டேலண்டட் பர்சன் வந்து நம்ம சினிமா பையன் தான். பிகாஸ் இது வரைக்கும் யாருமே உள்ள போகும் போதே இவ்வளவு ஹேட்டர்ஸ் சம்பாதிச்சதே இல்லையா? யோசிச்சு பாருங்க மக்களே, உண்மைதானே? ஆமானா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள், சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள், சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். சரி இவரை பத்தி மட்டுமே பேசி நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பல மக்களே. நாம வந்து இப்போ நம்ம பிரியங்காவை பத்தி பேசலாம். சோ எஸ் இவங்க வந்து நேத்துல இருந்து பிக் பாஸ் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள இதுக்காகவே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ பிக் பாஸ் வந்து பெருசு பெருசுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரு காலத்துல ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்டாங்க. இவங்களும் இப்போ ஒரு மாதிரி பெருசு பெருசுன்னு கூப்பிடுறாங்க. அது கூட பரவாயில்ல. நேத்து வந்து நம்ம
சின்ன பொண்ணு அக்காவுடைய நைட்டியை காணுங்கிற காரணத்தினால கேமரா பண்ணி நின்று இந்த பிக் பாஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட்டி திருட அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்காங்க. சி பாவம், அந்த வாய்ஸ் கொடுக்குறவரு அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவர் மனசு எப்படி கஷ்டப்படும், அவர் படக்கூடாத அசிங்கத்தெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம அக்கா வேற லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிக் பாஸை. என்ன பார்த்தேன் கேனையுமே இருக்கு உங்களுக்கு இல்லதுக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இமான நாச்சி நேத்து அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. இந்த ஸ்டோரி சொல்லும் போது நம்ம சினிமா பையன் அபிஷேக் அண்ட் அதுக்கப்புறம் சிவி இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருந்த போஸை பார்த்தீங்கன்னா மக்களே என்னமோ ரெண்டு பேருக்கும் பிடிச்சி கட்டாய கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு மாதிரி கோவமா டெரரா உடனே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏனே தெரியல. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலா செத்தா பயிலா. சோ அண்ணாச்சி கதை சொல்லி முடிச்சோடனே நம்ம நீலமணி நிரூபிக்கும் பேர்லாம் அழகா வச்சுட்டு பாத்தீங்களா. ஸோ நம்ம நீலமணி நிரூபிக்கும் சிவிக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதமே நடந்துச்சு. அந்த வாக்குவாதத்துல வந்து சிரிச்சா பிடிக்காது, ஊசுன்னு சொன்னா பிடிக்காது, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் உத்து ஜூம் பண்ணி கவனிச்சோம்னு வைங்கல்ல, இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது ஐ திங்க் அந்த ஸ்லோ பாய்சன் அபிஷேக் தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு அமைதியா இருந்துட்டு அப்புறம் கடைசியா வெளியில போய் கேமரா மணி நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டாரு. இதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இவர் வந்து ஒரு விஷபாட்டுல இருப்பாரோ ஒன்னால அவங்க அப்பா இறந்ததை வந்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கறது ஓரளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எஸ் ரியலி அது ஆக்சுவலி நேற்று வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. இது வரைக்கும் கேட்ட எல்லா ஸ்டோரியிலுமே வந்து எனக்கு இதுதான் ரொம்ப ஒரு சேட் ஸ்டோரியா இருந்துச்சு. எங்க அப்பா உயிரோட இருந்தாரு, ஒரே வீட்டில தான் இருப்போம். ஆனால் எங்க அப்பாவை நான் ஒரு நாள் கூட அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது. இதெல்லாம் சரிதான் மக்களே, பட் நான் இந்த எபிசோடு ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் அந்த விஷயம் வரவே இல்லை. நீங்கெல்லாம் அதை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. எத்தனாவது ப்ரோமோன்னு தெரியல. நேற்று ஏதோ ஒரு ப்ரோமோ இல்லை நம்ம சிவி கத்துற மாதிரி, அப்புறம் நம்ம அமிதாக்கா வந்து சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது நேற்று காட்டவே இல்லையே டிவியில். ஏமாத்திட்டாங்க மக்களே, நம்மளை ஏமாத்திட்டாங்க. இந்த விஜய் டிவி இப்படி தான் பண்ணுறாங்க, ப்ரோமோவில் இருக்கிறத எபிசோடில் காட்டுறதே இல்லை. ஐ திங்க் இவங்க வந்து அன்சீனுக்கு மறைமுகமாக விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க ஏன் ப்ரோமோவில் காட்டுறது நினச்சா ஆசாசியாக நாங்கள் வந்து எபிசோட் பார்க்க வரோம். தயவு செஞ்சு எங்களை ஏமாத்தாதீங்க, நாங்கள் சண்டைக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ ஏமாத்தாதீங்க, சொல்லிட்டேன் அவ்வளோதான். மக்களே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா காமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. அண்ட் மூணு நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட்டா இருக்காங்கன்ட்டு காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் சாரு. டடா, பை பை.